உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும், எங்கள் தாத்தனும் எங்கள் பாட்டனும் என் முப்பாட்டனும் இந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருந்த பொழுது, இந்த ஹச்சராஜாவுடைய தாத்தன், இந்த நிர்மலா சீதாவுடைய தாத்தன், இந்த அர்ஜுன் சம்பத்துடைய தாத்தன், இந்த ராகவனுடைய தாத்தா எல்லாம் ஏதோ மூக்களுக்கு ராமர் கோயில உட்காந்துட்டு ஓம் சுக்லாம்பிரதம் ஹே நக்லாம்பிரதம் ஹேன்னு ஏதோ மந்திரத்தை போட்டு உட்கார்ந்துருப்பான். இந்த இந்த குடியுரிமை சட்டம் வருகிற இந்த காலகட்டத்தில் மட்டும், இந்த ஹச்சராஜா, இந்த ராகவன்கள், இந்த அமித்ஷாக்கள் இங்க பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மட்டும், அன்புக்குரிய மக்களே, எங்க அண்ணன் பழனி பாபா மட்டும் உயிரோடு இருந்தா என்ன ஆயிருப்ப பாரு, நீ என்ன ஆயிருப்ப, டவுசர்ல மூத்திரம் போயிருப்ப, டவுசர்ல உன் காய்க்கு டவுசர் நனைஞ்சிருக்கும். எப்படி எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு சாவு இல்லையோ, அப்படி பழனி பாபாவுக்கு சாவு இல்ல, நாங்க தானே பழனி பாபா. பொங்கலையும் புளியோதரையும் நெய்யையும் திங்கிற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, ஆடு மாடு திங்கிற எங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும். என்னடா இந்த நாட்டில் கூடங்குளம் அணுகுளை எதிர்த்து போராடினால் இஸ்லாமிய கைகூலி, கிறிஸ்தவ கைகூலி, தமிழ் தீவிரவாதி. ஜிஎஸ்டி எடுத்து பேசினால் கிறிஸ்தவ கைகூலி, இஸ்லாமிய கைகூலி, தமிழ் தீவிரவாதி. இந்த நாட்டில் டிமான்சேஷன் எதிர்த்தால் இஸ்லாமிய கைகூலி, கிறிஸ்தவ கைகூலி, தமிழ் தீவிரவாதி. நான் தெரியாம கேட்கிறேன், இந்த நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு, இந்த நாட்டில் கூடங்குளம் அணுமுலையா வேடிக்கை பார்ப்பானுங்க, இலங்கை தமிழர்கள் செத்தால் வேடிக்கை பார்ப்பானுங்க, இஸ்லாமியர்களை மாட்டி வச்சு சாப்பாடு சொல்லி அடிச்சு கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க, ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிச்சு கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க, எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்ப்பானுங்க, தானே புயலா வர்தா புயலா எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்ப்பானுங்க. ஏன்னா அவனுங்க பார்ப்பானுங்க, வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பானுங்க. திருச்சியிலிருந்து நமக்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சாட்டை துரைமுருகன் அவர்களை கண்டன உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே, திங்களோடும் செழும்பறி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்கள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள், ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு யாபகம் செய், முழங்கு சங்கே முழங்கு. வெங்கொழுமை சாக்காட்டில் விளையாடும் தோள்கள் எங்கள் வெற்றி தோள்கள், கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளமங்கள் உள்ளம், செங்குருதி தல்கமழ்ந்து தீரம் செய்கின்ற தமிழங்கள் மூச்சாம், முழங்கு சங்கே முழங்கு. சங்கு முழங்குவதற்கு முன்பாக எமது சங்கிலிருந்து வருகிற முழக்கத்தை கேட்பதற்காக இந்த கணையனூர் மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற எம் தமிழ்ச்சாதியின் சொந்தங்கள் அனைவருக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். இந்திய குடியுரிமை சட்ட திருத்தத்தை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற மதிப்பிற்குரிய கடையனூர் மண்ணின் உறவுகள் அனைவருக்கும், இந்த கூட்டத்தில் என்ன பேசப்போகிறாள் என்று கேட்டு அதை மோடி மாமாவிற்கு போட்டு காட்டியிருக்கிற உளவுத்துறை அதிகாரிகளுக்கும், இஸ்லாமிய கைகூலிகள், தமிழ் தீவிரவாதிகள் என்ன பேச போகிறாள் என்று ஒளிந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியின் சங்கிகளுக்கும் உங்கள் அன்பு பிள்ளையின் வணக்கம். இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு குடியுரிமை இல்லை என்று ஒரு சட்டம், நாடு முழுக்க இந்த சட்டத்தை எதிர்ப்பு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், கண்டன பொதுக்கூட்டங்கள், பேரணிகள், ஊர்வலங்கள் நடக்கிறது. உண்மையிலேயே இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மக்களை குடியுரிமை கிடையாது, இவர்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, இவர்கள் இந்தியாவை விட்டு இவர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால், பாரத நாடு பைந்தமிழர் நாடு பாப்பார நாயே நீ எங்கேயாவது ஓடு என்று நாங்களா சொல்லணும். இந்த நாடு எங்கள் நாடு, இந்த நாடு எங்கள் நாடு, இந்த நாட்டு விடுதலைக்காக தமிழர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள், கன்னடர்கள், குஜராத்திகள் எல்லாரும் உழைத்தார்கள், இந்த நாட்டு விடுதலைக்காக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் உழைத்தார்கள், இந்த நாட்டு விடுதலைக்காக உழைத்த ஒரு பாப்பார பயலக்காட்டு, ஒரு பாப்பா இந்த நாட்டு விடுதலைக்காக போராடி செக்கெழுத்த சிறைவாசம் பட்ட ஒரு பாப்பா, ஒரு பாப்பா. இவன் சொல்றான், ஆண்டி பிழைக்க வந்த கைபர் போன கலவாய் வழியாக ஆறு மாறு வைக்க வந்த ஹெச் ராஜா பரேசுல்லா இந்த நாடு எங்க நாடுன்னு. ஏய் என்னடா என்னடா நெஞ்செழுத்தம், என்ன திமிரு, என்ன தெனாவெட்டு, உனக்கு ஆதாரம் காட்டுங்கள், இஸ்லாமியர்கள் ஆதாரம் காட்டுங்கள், ஆவணத்தை காட்டுங்கள், காட்டுறோம் காட்டுறோம்.
எத்தனை வருஷம் ஆதாரம் கேட்டேன், 40 வருஷம் ஆதாரம். ஏ ராஜா இங்க வா ராஜா, 40 வருஷம் ஆதாரம் ராஜா, 300 வருட ஆதாரம் எங்களுக்கு இருக்கிறது. நீ உன் மாமா மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராம, இந்த ராகவ, இந்த அர்ஜுன் சம்பத்து, இன்னும் இருக்கிற எல்லா பரதேசி பயிலையும் கூட்டிக்க, ஒரு தனி பிளைட்ட பிடிச்சிக்க, பிடிச்சிட்டு நாங்களே காசு தரோம் ஜமாத்துல இருந்து, நாங்களே காசு தரோம். நேரம் விசா எடு, லண்டன்ல போய் இறங்கு. லண்டன்ல ஒரு மியூசியம் இருக்கு, அந்த மியூசியத்துக்குள்ள எல்லா பரதேசி கூட்டமும் உள்ள போ. அந்த மியூசியத்துல உள்ள போ, உள்ள போனோடனே ஒரு தங்க வாள் இருக்கும், அந்த தங்க வாளை தொட்டு கும்பிடு. அந்த தங்க வாள் யார் தங்க வாள் தெரியுமா? உன்னுடைய சிவாஜி, மராட்டிய சிவாஜியுடைய தங்க வாள், சரபோஜி மன்னுடைய தங்க வாள். ஏன் தங்கத்துல வாள் செஞ்சான்? அவன் வாழ்நாள் முழுக்க சண்டையா போடல, அதனால தங்கத்துல வாள் செஞ்சான். அந்த தங்க வாளை பாத்துக்க, அதுக்கு பக்கத்துல ஒரு 300 வருடங்களுக்கு முன்பு ரத்தமும் சதையுமாக பல்லாயிரக்கணக்கான வெள்ளைக்காரனை வீழ்த்திய, ரத்தம் தோய்ந்த துருவடித்த நிலையில எங்கள் மாவீரன் திப்பு சுல்தானின் வாள் இருக்கும். அந்த வாளை பார். அதுக்கு பக்கத்துல அதே மாவீரன் திப்பு சுல்தான் பயன்படுத்திய துப்பாக்கிகள், ஆயுதங்கள், குண்டுகள் எல்லாம் இருக்கு. கடைசி காலகட்டத்தில் 3 ஆண்டு காலம், 70 ஆண்டு காலம் ஆடுகளை போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல வாழ்ந்து சாவோம் என்று முழங்கிய அந்த திப்பு சுல்தான் பயன்படுத்திய அவருடைய கடைசி உடை, ரத்தம் தோய்ந்த குண்டுகள் பாய்ந்த அந்த உடை இருக்குடா, அதுதாண்டா 300 வருஷம் ஆதாரம். பேப்பயம் அவனை பிக்காளி போயல, அதாண்ட ஆதாரம். இஸ்லாமியன் பாதிக்கிறது, அதற்கு தமிழர்கள் இஸ்லாத்தில் இல்லாத தமிழர்கள் ஏன் மதிக்கிறார்கள்? ஏனென்றால் ஆசிய கண்டத்தில் முதல் முதலாக நபிகள் என்ற ஒரு பெருமாள் அங்கே இருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு, ஒரு இறை தூதர் வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு, இந்த ஆசிய கண்டத்திலே இஸ்லாத்தை முதல் முதலாக தலைவன் எங்கள் பாட்டன் சேர மன்னன் சேரமான் பெருமாள், இந்த வரலாறு எஸ் ராஜா உனக்கு தெரியுமாடா? தெரியுமா? கேக்குற ஆதாரம் கேக்குற ஆவணத்தை காட்டுங்கிற, வா வா வா. எங்கள் பாட்டி வேலு நாச்சியார் கணவன் இழந்து விட்டால் வெள்ளச்சலை கட்டி முக்காடு போட்டு மூளையில உட்கார்ந்து அற வேண்டும் என்ற காலம் இருந்த பொழுது வெள்ளைக்காரன் விரட்டி விரட்டி அடித்தால் என்றால் அந்த வேலு நாச்சியாருக்கு 1000 படைகளை கொடுத்து, துப்பாக்கி கொடுத்து, 11 பீரங்கியை குடித்து வெள்ளைக்காரரை விரட்டி அடிக்க உதவியது மாவீரன் ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும். இந்த வரலாறு எச் ராஜா உனக்கு தெரியுமாடா? தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? ஆதாரம் கட்டணும்ல, காட்டுறோம் காட்டுறோம் ஆதாரம். இதே இதேமன், இதே கடையநல்லூர், இதே வாசவநல்லூர், அதுக்கு பக்கத்து நெற்கட்டன் செவல் வெள்ளைக்காரன் இந்த மண்ணுக்கு வந்தவர்கள் எல்லாரும் சேவம் செஞ்சான், ஐயா துறை எசமான் அவன் காலில் விழுந்தான். ஒரே ஒருத்தன் தான், இது என்மன், என் மக்கள் விளக்கிறார்கள், நான் எதற்காக வழி கட்ட வேண்டும் என்று அந்த வெள்ளைக்காரனை 1 முறை 2 முறை அல்ல 13 முறை விரட்டி அடித்தான். எங்கள் பாட்டன் புலித்தேவன் மட்டும்தான் இந்த மண்ணை விரட்டி அடித்தான். அந்த புலித்தேவனுக்கு பணமாக பணியாக நின்று இதே வாசுதேவநல்லூர் கோட்டையை தாக்கிய பொழுது அந்த வாசுதேவநல்லூர் கோட்டையில வீழ்ந்தது முடோமியா என்கிற ஒரு இஸ்லாமிய தாமதி. இந்த வரலாறு உனக்கு தெரியுமாடா? எச் ராஜா தெரியுமாடா? எங்கள் பாட்டன் செக்கிழுத்த செம்மல் கப்பலொட்டிய தமிழன், அவன் வரலாற்றை படிக்கிற பொழுது மெய்சிலிருக்கிறது, அவன் செக்கிழுத்தான் கப்பலொட்டிய தமிழாக புகழ்பெற்றான் என்றால் அவனுக்கு கப்பல் வாங்க இன்றைய மதிப்பிற்கு இல்ல அன்றைய மதிப்பிற்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை கொட்டி கொடுத்தது பக்கி முகமது ராவுத் என்கிற எங்கள் தாத்தங்கா. எங்க தாத்தண்டா? இந்த வரலாறு உனக்கு தெரியுமா? பாவுசி நெல்லையில கைது செய்யப்படுகிறார். நெல்லையில ஆர்ப்பாட்டம் போராட்டம், லட்சக்கணக்கான மக்கள் நெல்லையில திரண்டிருக்கிறார்கள். பாவுசி கைது செய்யப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டு கூடிய கூட்டத்திலே வெள்ளைக்காரன் துப்பாக்கி சூடு நடத்துகிறான். அந்த துப்பாக்கி சுட்டிற்கு முதல் களப்பலியாக வீழ்ந்தது முகமது யாசின் என்கிற எங்கள் தாத்தன் ஒரு இஸ்லாமியன். இந்த வரலாறு உனக்கு தெரியுமாடா? உனக்கு என்னடா தெரியும்? உனக்கு என்ன தெரியும்?
எங்கள் தாத்தனும் எங்கள் பாட்டனும் என் முப்பாட்டனும் இந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருந்த பொழுது இந்த ஹச்ராஜாவுடைய தாத்தன், இந்த நிர்மலா சீதாவுடைய தாத்தன், இந்த அர்ஜுன் சம்பத்துடைய தாத்தன், இந்த ராகவனுடைய தாத்தெல்லாம் ஏதோ மூக்களுக்கு ராமர் கோயிலில் உட்காந்துட்டு ஓம் சுக்லாம்பிரதம் ஹே நக்லாம்பிரதம் ஹேன்னு ஏதோ மந்திரத்தை போட்டு உட்காந்துருப்பான். நாங்கள் இந்த மண்ணுக்காக உழைச்சோம், இந்த நாடு விடலை என்று இஸ்லாமியர்களுக்கு என்று போராடல, இந்துக்களுக்காக போராடல, இந்தியா என் நாடு, இன்றைக்கும் எங்கள் மக்கள் முழங்குறான், இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இந்தியா என் தாய்நாடு என்று முழங்குகிறான். இதற்கு நீ என்ன பதில் வச்சிருக்கிற கேட்கிறான், எதற்காக தேசிய கொடியை வச்சிருக்காங்க? இஸ்லாமியருக்கும் தேசிய கொடிக்கும் என்ன சம்பந்தம்? இந்தியாவிலுக்கும் சட்டத்தை எதிர்க்கிற இந்த கூட்டத்திற்கு எதற்காக தேசிய கொடியை பயன்படுத்த வேண்டும் என்று மதிப்பிற்குரிய ஆர்எஸ் சங்கிகள், இந்த இந்து முன்னணி, இந்த சந்து முன்னணி, இந்த பொந்து முன்னணி கேட்கிறான். நான் சொல்றேன், டேய், இந்த தேசிய கொடியை உருவாக்கியதே முகம் பக்ருதீன் தியாப்ஜி என்கிற ஒரு இஸ்லாமிய தாய்தானடா இந்த தேசிய கொடியவே இந்தியாவுக்கு கொடுத்தது. எங்களுக்கு இல்லாத உரிமை இந்த உலகத்தில் எவனுக்கெல்லாம் இருக்கு? எவனுக்கு இருக்கு? நாக்கு மேல பல்ல போட்டு என்ன வேணாலும் பேசலாம். இஸ்லாமியருக்கும் இந்தியாவுக்கும் இஸ்லாமியருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? எவ்வளவு கேட்கிறான். உனக்கு என்ன தெரியும் இந்த வரலாற்றை பற்றி? சரி, வரலாறு வேண்டாம், சுதந்திரம் அடைஞ்சிடும். சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1965 பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை. அன்றைக்கு இந்திய ராணுவத்திற்கு 5000 கிலோ தங்கம் ஹெச் ராஜாவுடைய ஆத்தாலோ, நிர்மலா சீதாவுடைய ஆத்தாலோ, இல்ல மோடியுடைய ஆத்தாலோ, இல்ல அமித்ஷாவுடைய பொண்டாட்டியோட தாலியோ அறுத்து கொடுக்கல. 5000 கிலோ தங்கத்தை கொடுத்தது எங்கள் ஆட்சிகள், எங்கள் மாமிக்கவனா? உனக்கு என்ன தெரியும் வரலாறு? என் அக்கா தங்கச்சி அறுத்து கொடுத்தா, என் அப்பத்தை அறுத்து கொடுத்தா? இஸ்லாமியர்கள் மட்டும் கொடுத்த தங்கம் 5000 கிலோ இந்திய ராணுவத்துக்கு. வரலாறு படிக்காம உட்கார்ந்துட்டு இஸ்லாமியர்களை வெளியேற்றிடுவான். இஸ்லாமியெல்லாம் பாகிஸ்தான் போங்க, ஆப்கானிஸ்தான் போங்க. உன்னைய சங்க அறுக்க ஆள் இல்லடா, சங்க அறுக்க. இந்த குடியுரிமை சட்டம் வருகிற இந்த காலகட்டத்தில் மட்டும் இந்த ஹச்ராஜா, இந்த ராகவன்கள், இந்த அமித்ஷாக்கள் இங்க பேசிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மட்டும் அன்பிற்குரிய மக்களே, இஸ்லாம் எங்கள் வழி, இந்த தமிழ் எங்கள் மொழி என்று பேசிய எங்க அண்ணன் பழனிபாபா மட்டும் உயிரோடு இருந்தா என்ன ஆயிருப்ப பாரு? நீ என்ன ஆயிருப்ப? டவுசர்ல மூத்திரம் போயிருப்ப, டவுசர்ல உன் காய்க்கு டவுசர் நனைஞ்சிருக்கும். பழனி பாபா இல்ல, பழனி பாபா இல்ல. நீ நினைச்சிருக்க பழனி பாபா செத்துட்டாரு நினைக்கிறியா? பழனி பாபா என்கிற எங்கள் புரட்சியாளனுக்கு சாவே கிடையாடா, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எப்படி பகத்சிங்க்கு, எப்படி சுபாஷ் சந்திர போஸுக்கு, எப்படி புடல் கஷ்டம் சேகவராவுக்கு, எப்படி எங்கள் தலைவன் பிரபாகரனுக்கு சாவு இல்லையோ, அப்படி பழனி பாபாவுக்கு சாவே இல்ல. நாங்க தான் பழனி பாபா, நாங்க தான் பழனி பாபா. பழனி பாபா ஏதோ இஸ்லாமிய துறவி, இஸ்லாமிய மௌலானா, இஸ்லாமிய ஆணையம் நினைச்சியா? இந்த இனத்தின் மகன் பழனி பாபா. அவன் பேசினான், அவன் பேசினான், மதமாக நிக்காத, மார்க்கமாக நிக்காத. மார்க்கம் மதம் இறக்குமதி செய்யப்பட்டது, இஸ்லாம் இறக்குமதி செய்யப்பட்டது. ஆனால் இஸ்லாம் வருவதற்கு முன்பே எனக்கு முன்பாக பேசிய சகோதரர் சொன்னார், 50,000 ஆண்டுகளாக இந்த நிலத்தை வாழ்கிற நாங்கள் தமிழர்கள், பச்சை தமிழர்கள், தூய தமிழர்கள் என்று பேசியவன் அண்ணன் பழனி பாபா. அதனால தான் அடிச்சான், அடிமடியில் கை வச்சான். இப்ப எல்லாரும் சொல்றான் இந்துக்கள். முதல்ல ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க, நான் பேசுகிற துறைமுருகனோ, எனக்கு முன்னாடி பேசிய சரவணனோ, இந்த கூட்டத்துக்கு எனக்கு அழைத்து வந்த அண்ணன் முனியசாமியோ, எங்க அண்ணன் அருண் சங்கரோ, நாங்கள் இந்துக்கள் அல்ல. நானும் இந்து, ஹெச் ராஜாவும் இந்து, நானும் இந்து, அர்ஜுன் சம்பத்தும் இந்து, நானும் இந்து, நிர்மலா சீதாராமனும் இந்துவா? அவன் ஆரிய பாப்பான் இந்து, நான் சைவ தமிழன், நான் வீர தமிழன், நான் வீர சைவன். அவன் மொழி வேறு, என் மொழி வேறு. அவன் மொழி செத்தமொழி சமஸ்கிருதம், என் மொழி உலகத்தின் தாய்மொழி தமிழ் மொழி, என் மொழி. அவன் உடை வேறு, என் உடை வேறு. அவனுக்கு மடிசாறு, எனக்கு எங்க வீட்டுல சேலை. அவனுக்கு அவன் கோமலத்தை கட்டுவான், நான் வேட்டியை மடிச்சு கட்டுவேன். அவன் சாப்பாடு வேற, அவன் பொங்கலையும் புனிதரையும் நிக்கிறவன், நான் ஆட்டையும் மாட்டையும் கோழியும் திங்கிறவன். லே லே, பொங்கலையும் புளியோதரையும் நெய்யையும் திங்கிற உனக்கே இவ்வளவு அதுப்பு இருந்தா, ஆடு மாடு திங்கிற எங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும்? என்னடே இஸ்லாமியர்கள்லாம் இந்த சட்டத்துக்கு பயந்துருவானா? அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ன வாழ்கிற கூட்டம் இந்த கூட்டம். நீ எதை வச்சு முடக்குவ, எதை வச்சு அடக்குவ, எதை வச்சு அடக்குவ? நீங்க தெரியும், நான் வெளிப்படையா கேட்கிறேன், உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை, தயவு செய்து குறிச்சுக்கோங்க, தயவு செய்து உங்க கால் கேட்கிற குறிச்சுக்கோங்க. குறிச்சு கொண்டு இந்த ஹெச் ராஜா மாமா பையிட்ட கண்டிப்பா போட்டு காட்டுறீங்க. நீங்க நான் கேட்கிற கேள்வி அவன் பதில் சொல்லணும்.
இந்த நாட்டில் கூடங்களும் அணுகளும் எதிர்த்து போராடினால் இஸ்லாமிய கைகூலி, கிறிஸ்தவ கைகூலி, தமிழ் தீவிரவாதி. இந்த நாட்டில் கஜா புயலுக்கு நிதி கேட்டால், கஜா புயலுக்கு நிதி கேட்டால் இஸ்லாமிய கைகூலி, கிறிஸ்தவ கைகூலி, தமிழ் தீவிரவாதி. ஜிஎஸ்டி பேசினால் கிறிஸ்தவ கைகூலி, இஸ்லாமிய கைகூலி, தமிழ் தீவிரவாதி, திராவிட கைகூலி, பெரியார் கைகூலி. இந்த நாட்டில் டிமானிசேஷன் எதிர்த்தால் இஸ்லாமிய கைகூலி, கிறிஸ்தவ கைகூலி, தமிழ் தீவிரவாதி. ஸ்டெர்லைட் ஆலையில் 13 சுட்டுக் கொல்லப்பட்டால் இஸ்லாமிய கைகூலி, கிறிஸ்தவ கைகூலி, தமிழ் தீவிரவாதி. இந்த நாட்டில் எல்லாம் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், நீட்டு ஆராய்ச்சி, கையில் குழாய் பதிப்பு, நீட் தேர்வு என்று எதை எதிர்த்து பேசினாலும் போராடினாலும் அவன் இஸ்லாமிய கைகூலி, கிறிஸ்தவ கைகூலி, தமிழ் தீவிரவாதி. நான் தெரியாம கேட்கிறேன், இந்த நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு. இந்த நாட்டில் கூடங்குளம் அணுமுலையா வேடிக்கை பார்ப்பானுங்க, ஸ்டெர்லைட் போராட்டமா வேடிக்கை பார்ப்பானுங்க, மீத்தேன் ஹைட்ரோ கார்பனா வேடிக்கை பார்ப்பானுங்க, ஜல்லிக்கட்டா வேடிக்கை பார்ப்பானுங்க, மீனவன் செத்தால் வேடிக்கை பார்ப்பானுங்க, மாணவன் செத்தால் வேடிக்கை பார்ப்பானுங்க, இலங்கை தமிழர்கள் செத்தால் வேடிக்கை பார்ப்பானுங்க, இஸ்லாமியர்களை மாட்டி வச்சு சாப்பிட சொல்லி அடிச்சு கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லணும்னு சொல்லி அடிச்சு கொண்டா வேடிக்கை பார்ப்பானுங்க, ஜிஎஸ்டி வரிய போட்ட மக்கள் மக்கள் வரிப்பணத்தில் இழந்தா வேடிக்கை பார்ப்பானுங்க, தொழில் தொழில் முழங்கி சிறு குழு தொழில்கள் முடங்கினா வேடிக்கை பார்ப்பானுங்க, எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்ப்பானுங்க, தானே புயலா வர்தா புயலா எல்லாத்துக்கும் வேடிக்கை பார்ப்பானுங்க. ஏன்னா அவனுங்க பார்ப்பானுங்க, வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பானுங்க. அந்த பாப்பார கூட்டம் சொல்கிறது, அந்த ஆரிய கூட்டம் சொல்கிறது, இந்த நாட்டில் வந்து மக்கள் வாழக்கூடாது. ஆவணம் காட்டுங்கள். எங்க அக்கா தங்கச்சி விட்டுரு, எங்க அக்கா தங்கச்சி நான் பேசல, விடு இந்த இந்த சப்ஜெக்ட. ஆதாரம் காட்ட தயாரா இருக்கிறோம். எங்க ஊர் கடைநல் இருக்கு, வா. ஆதாரம் இருக்கு. எத்தனை வருஷம் ஆதாரம் கிட்ட? 40 வருஷம் ஆதாரம் இருக்கு. ஆனா அதிகாரி வந்தா காட்ட மாட்டோம். எங்க மாமாக்கள் தான் இருக்காங்க, அதிகாரி வந்தா காட்ட மாட்டோம். ஹெச் ராஜாவும் ராகவனும் வரணும், அந்த ஆதாரத்தை நாங்க காட்டுவோம். தனியா போய் கொள்ளையில தான் காட்டுவோம். அதுல தெளிவா சொல்லிட்டேன், ஆதாரத்தை காட்ட முடியாது. வாடே வாடே, செருக்கி உள்ள வாழ, நீ வா, நீ வாழ, நீ வா. நீ ஆளு சேப்பாருக்கு பாப்பாரப்ப நினைச்சாங்க, நான் இதே திருநெல்வேலிக்காரன் தான், இந்த மண்ணின் மகன், இதே வீராணத்தை சேர்ந்தவன், இதே வீராணத்தை சேர்ந்தவனா. ஆதாரத்தை காட்டுகிறோம். எங்க மாமா கிட்ட நல்ல ஆதாரம் இருக்கு, பெரிய ஆதாரமா இருக்கு, வா, நீ வா. ஹெச் ராஜா வாடா, அதை விட நல்ல ஆதாரம் என் மாப்பிள்ள மாட்ட இருக்கு, வந்து பாரு, நீ வாழ. ஓன்ட்ட மட்டும் தான் காட்டுவோம். நீ பார்த்துட்டு அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு கண்ணுக்கு சேதாரமும் நாங்க பொறுப்பில்ல, நாங்க பொறுப்பில்ல. உனக்கு எவ்வளவு எவ்வளவு நக்கல் ஆவணம் கேட்கிறான். ஆவணம் எங்கடா இருக்கிட்டே? எனக்கே பிறப்பு சான்றிதழ் இல்லை, எங்க அம்மாவுக்கு எப்படி பிறப்பு சான்றிதழ் இருக்கும், எங்க அப்பாவுக்கு எப்படி பிறப்பு சான்றிதழ் இருக்கும். நீ ஆவணம் கேட்கிற, சரி நான் கூட ஆதாரம் காட்டிடுறேன், ஏதோ ஒரு காட்டுறேன். எங்க தாத்தா கிட்ட ஆவணம் காட்டுற, பழைய கோவணம் தான் இருக்கு, எங்க ஆவணம் இருக்கு? ஒரு கோவணுக்கு வேணா வாங்கிட்டு போ. இவன் தான் சொன்னான், அன்பிற்குரிய மக்களே, இவன் தான் சொன்னான், ஆதார் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் இந்தியன் சிட்டிசன், ஆதார் ஒவ்வொரு இந்தியரின் அடையாளம் என்று பேசியது இந்த பாஜக, இந்த ஆர்எஸ்எஸ். மேரே ஆதார் கார்டு ஹே.